ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக் ஈஸிலேருந்து ஸ்ரீநாத் பேசுகிறேன் இன்றைக்கி லெசனில் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணுறேன் ஸோ யார் என்ன கொஷன்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் என்னோடய லெசன்ஸை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை அதர் சேனல் தட் இஸ் டாக் ஈஸி இங்கிலீஷ் அண்ட் இதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து நான் கீரை ஆகிறேன் ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க அண்ட் யூ கேன் சே ஐம் கிளீனிங் த க்ரீன்ஸ் ஆ ஐம் ப்ரிப்பேரிங் த க்ரீன்ஸ் ஆர் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதாவது அந்த இருந்து அந்த க்ரீன்ஸை நீங்கள் தனியாக எடுக்கிற ப்ராசஸை நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே சம்திங் லைக் ஐ ரிப் த க்ரீன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் ஐ ரிப் த க்ரீன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப சூட்டபுள் ஆன்சர்ன்னு நினைக்கிறீங்களோ யூ கேன் கோ வித் தேட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து நான் உணர்ச்சி வசப்பட்டு தவறுதலாக பேசிட்டேன் ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னு கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுக்கான ஆன்சர் வந்து ஐ வாஸ் ஹை ஆன் எமோஷன் அண்ட் ஐ ஸ்போக் இன் அப்ரோப்ரியேட்லி ஐ வாஸ் ஹை ஆன் எமோஷன் அண்ட் ஐ ஸ்போக் இன் அப்ரோப்ரியேட்லி ஒருவேளை நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்களை திட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் சே ஐ வாஸ் ஹை ஆன் எமோஷன் அண்ட் ஐ ஸ்கோல் த டியூ ஐ வாஸ் ஹை ஆன் எமோஷன் அண்ட் ஐ ஸ்கோல் த நெக்ஸ்ட் கொஷின் வந்து எனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காது ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலான்னா பிரின்ஜோல் இஸ் பேட் ஃபர் மீ பிரின் இஸ் பேட் ஃபர் மீ யூ கேன் ஆல்சோ சே ஐ அம் அலர்ஜிக் டு பிரால் ஐ ஆம் அலர்ஜிக் டு பிரின்ஜால் சில பேர் பிரிஞ்சோலை எக் பிளான்ட்னு கூப்பிடணும்னு நினைப்பாங்க ஸோ வாட் எவர் இஸ் த நேம் ஸோ நீங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த விலை எனக்கு கட்டுப்படி ஆகாது ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஐ காண்ட் அஃபர்ட் திஸ் ப்ரைஸ் ஐ காண்ட் அஃபர்ட் திஸ் ப்ரைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என் கால் மறுத்து போச்சு இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும்னா யூ கேன் சே மை லெக் வெண்ட் நம் மை லெக் வெண்ட் நம் ஆர் இதை நீங்க ப்ளூரலில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மை லெக்ஸ் வென் நம் மை லெக்ஸ் வென் நம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் பஸ் ஏறிட்டேன் So, இது எப்படி நீங்க இங்கில் சொல்லானா, I boarded the bus. I boarded the bus. Next question வந்து, எனக்கு ஒருளவுக்கு English தெரியும். So, இது எப்படி நீங்க சொல்லானா, அப்படினா, I know a little English to manage. I know a little English to manage. இல்லனா, I, I know English to some extent. I know English to some extent. Next question வந்து, எனக்கு மரம் நட்ரது பிடிக்கும். ஸோ இது எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லானா ஐ லவ் பிளான் ஐ லவ் பிளான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் பணத்தை கடன் வாங்கினேன் இது எப்படி சொல்லானா ஐ பரோட் த மணி ஐ பரோட் த மணி நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமணங்கால் போட்டு உட்காரு ஸோ இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லானா சிட் டவுன் வித் யோர் லெக்ஸ் சிட் டவுன் வித் யோர் லெக்ஸ் கிராஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பொறுமையாக சாப்பிடு தொண்டையில் அடைக்க போகுது ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னா கோ ஈஸி ஆன் ஃபுட் யூ மே சோக் ஆன் எட் கோ ஈஸி ஆன் ஃபுட் யூ மே சோக் ஆன் எட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து எழுதும்போது ஸ்பெல்லிங் சொல்லிக்கிட்டே எழுது ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலான்னா ஸ்பெல் த வேர்ட்ஸ் வால் யூ ரைட் ஸ்பெல் த வேர்ட்ஸ் வால் யூ ரைட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து நான் துணி துணிக்காய் போட்டுட்டு வரேன் ஸோ இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லானா லெட் மீ ட்ரை தி க்ளோத்ஸ் லெட் மீ ட்ரை த க்ளோத்ஸ் கண்டிப்பாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி எதாவது கொஷின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமோ அதுக்கு நான் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அண்ட் என்னுடைய லெசன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு த பிளே ஸ்டோர் அண்ட் டவுன்லோட் மை அப்ளிகேஷன் அண்ட் அதில் இருக்கிற செல்ஃப் லர்னிங் பெய்ட் கோர்ஸஸை நீங்கள் வாங்கி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் த வே த்ரூ அல் சி யூ சூன் ப பாய்